மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே வ்ளாக் தான். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ரொம்ப பிஸியாக போச்சு. அண்ட் மலேசியாவுக்கு வந்த புதுசில் நான்வெஜ் ஃபிஷ்ஷு ப்ரான்லாம் எங்கே கிடைக்கும்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே மோதி வந்து பரபரப்பாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் செஞ்சுட்டு இருக்காரு. வெண்பொங்கல் சட்னி சாம்பார் தான். சாம்பார் நான் வைக்கிறேன், பட் மோதி வந்து பொங்கல் சட்னி செய்கிறாங்க. ஸோ காலையிலேயே பரபரப்பாக எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பக்கம் பொங்கல் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து கீழே போகிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த பேக்கெட் பாலெல்லாம் வரதுக்கு முன்னாடி வீட்டிலலாம் எல்லார் வீட்லேயும் இந்த பால்கார் அண்ணா தான் வந்து பால் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து பால்கார் அண்ணா வந்து வந்துடுவாங்க. ஸோ வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் வருவாங்க. மாட்டுப்பால், பசும்பால், அதுக்கப்புறம் எருமைப்பால் எது வேணுமோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். தயிர் எல்லாமே சொல்லிடலாம். அவங்க வந்து 3 நாளே சொல்லிட்டோம்னா அடுத்த நாள் கீழே கொண்டு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. அவ்வளோ பியூராக இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் அந்த பால் பற்றி நான் சொல்கிறேன். பட் சூப்பரான பால், அதுக்காக தான் கீழே வந்தேன். ஸோ நம்ம யூனிட் நம்பர் போட்டு வந்துடும். இது வந்து 3C அப்படின்னா 3 லிட்டர் கவ் மில்க். ஓகேங்களா. இது வந்து 2B அப்படின்னா 2 லிட்டர் பஃபலோ மில்க். ஸோ நம்ம முன்னாடி நாளே ஆர்டர் பண்ணியிருப்போம், 1 லிட்டர் வேணுமா, 2 லிட்டர் வேணுமா, 1 லிட்டர் கவ் மில்க், 1 லிட்டர் பஃபலோ மில்க் அந்த மாதிரி. ஸோ பஃபலோ மில்க் மோஸ்ட்லி வந்து தயிருக்காக நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். தயிர் அப்படியே நல்லா கெட்டியாக வருது. அண்ட் கவ் மில்க் வந்து ஏன் இந்த வாட்டி சாட்டர்டே 3 லிட்டர்னா, அவங்க அடுத்து டியூஸ்டே தான் வருவாங்க. ஸோ 3 டேஸுக்கு வேணுங்கிறதுக்காக 3 லிட்டர் கவ் மில்க், 2 லிட்டர் பஃபலோ மில்க். பொங்கலாம் நீ பண்ணிருக்கீனா, அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்னா, நீ இப்படி கையில எடுத்துக்கணும், எடுத்துட்டு இப்படி இப்படி வச்சுக்கணும், ஒட்டாம இருக்கணும், கையில வந்து அப்படியே அப்படி இருந்துச்சுன்னா. அதனாலதான் நீ இவ்வளவு பெரிய செஃப்பா இருக்கிற. ஆமா.
ஆல்ரைட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க. இப்போ வந்து மோத்தி வந்து மார்க்கெட் போயிட்டாரு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மீன் ப்ரான்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காரு. மீன் வயல் நாங்கள் காலையில் வச்ச சாம்பாரே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கீரை மட்டும் பொரியல் பண்ணிக்கலாம், பொரியல் பண்ணி ரைஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மீட்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது, ரொம்ப பெரிய வேலை. ஸோ அதனால் அதை சிம்பிளாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கீரை பொரியல் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டால் போதும் இல்லைங்களா. ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு இந்த பாத்திரம் கழுவுற வேலை வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க, ஆனால் எனக்கு இந்த பாத்திரம் கழுவுற வேலை ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் நிறையா இடம் வேறு இருக்குங்களா, யார்ட் ஏரியான்னு தனியாக வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கும் வந்து நிறையா இடம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் எஸ்பெஷலி இந்த கீரை செய்யும் போது அந்த இடமே ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும். இன்னொன்று, நம்ம ஃபிஷ் எல்லாம் மோத்தி வாங்கிட்டு வரக்கு போயிருக்காருங்களா, ஸோ அதெல்லாம் வந்து இங்கே கழுவுறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டா தான் இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த க்ளென்லினஸ்க்காக ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த கேஸ் எல்லாத்தையும் வந்து, இந்த கேஸ் துடைக்கிறது வந்து பொதுவாகவே எந்த குக்கிங் முடித்தோடனையும் நான் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கேஸ் சிம்னிக்கு மேலெல்லாம் வந்து தொடச்சிருவேன். ஸோ அது வந்து ரெகுலராக நடக்கிறது தான். இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி மசாலா போட்டு வைக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் பெரிய டாஸ்க்கு. இப்போ அந்த டாஸ்கில் தான் நம்ம செஃப் வந்து உள்ளே இறங்கியிருக்காரு. நம்ம வந்து கூட மாட எடுபடி வேலைக்கு போகணும். ஓகே, ஆல்ரைட். இப்போ இந்த இடத்த எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி எங்கே காட்டவும் நம்ம ஊர் நாட்டுக்கோழி மாதிரி இருக்காதே. நம்ம ஊர் நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருந்தது. அப்படியா, கோழியை அப்படியே நான் செலக்ட் பண்ணிதானே. ஆனால் நாட்டுக்கோழிக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது. இது வந்து நம்ம நாட்டுக்கோழி மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. எந்த டப்பாவில் வைக்க போறாங்க?
நெக்ஸ்ட் வந்து ப்ரான். ஸோ சிக்கன் தனியாக வச்சாச்சு, சிக்கன் இன்றைக்கி நைட்டே நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரான், நம்ம ப்ரான் கட். இந்த ப்ரான்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா கிளீன் பண்ணி தரமாட்டாங்க. நம்ம தான் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணும், அது ஒரு ஒரு மணி நேரம் வேலை. ஒன்று ஒன்றையா மண்டை எடுத்து அந்த உள்ள இருக்கிற அந்த கருப்பு கலர் நர்வ் எடுத்து, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மோத்தி சூப்பராக ப்ரான் செய்வார். பிளெயின் சாம்பார் இல்லை ரசம் வச்சு மோத்தியோட ப்ரான் ஃப்ரை சாப்பிட்டா. பிபி டேஸ்ல செய்ய போறியாமா? சூப்பரா ப்ரான் செய்வார். ஒரு கிலோ வந்து ஒன்றரை கிலோ பிரானை வந்து உரிச்சிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒன்றரை கிலோ உரிச்சதில் வந்து ஒன் கேஜி இருக்கும் ஆனால் நம்ம இந்த அளவுக்கு நம்ம கடையிலலாம் போனீங்கன்னா இந்த அளவுக்குலாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க அந்த பிளாக் நர்வ்லாம் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே ரெண்டு பேர் 30 மினிட்ஸ் க்ளீன் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் இதாகிடு
நல்லா தண்ணி இறங்க விடணும். தண்ணி இறங்க விட்டுட்டு ஃப்ரீசர்ல போடலாம். சிக்கன் வந்து யூஷுவலா சிக்கன் வந்து யூஸ்வலா சிங்கப்பூர்ல வந்து ஒரு சிக்கன், ஒரு ஃபுல் சிக்கன் வாங்கினோம்னா பெரிய சிக்கனா இருந்துச்சுன்னா இந்த சைஸ் வரும். இது வந்து நார்மல் சிக்கன் சைஸ் தாங்க, ஆனா ஒரு வேஸ்டேஜ் கூட இல்லாம வந்துருக்குது. ஒரு வேஸ்டேஜ் கூட இல்ல, அண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு சிக்கன், பார்க்கவே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம். இப்போ நாட்டுக்கோழி, கோழி, ப்ரான் முடிஞ்சு இப்போ அடுத்த பெரிய டிபார்ட்மெண்ட் வந்து ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷில் வந்து ஏன் பெரிய டிபார்ட்மெண்ட்னா அது மசாலா போட்டு வைக்கணும். ஸோ இது வந்து வஞ்சிரம், இன்னொரு பேக்கெட் ஃபிஷ்ஷும் இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இன்னும் ரெண்டு பேக்கெட் ஃபிஷ் இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த மார்க்கெட்டில் பார்த்தா. சூப்பராக இருக்கு. ஒரு ஒரு சைஸ் நல்லா வெட்டி இருக்கிறாங்க. 2 கிலோ ஒரு மீன், ஒரு பெரிய வஞ்சிரம் அப்படியே. ஸோ குழம்புக்கு தனியாக, ஃப்ரைக்கு தனியாக மசாலா போட்டு நாங்கள் வந்து வச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தங்க வந்து, நீங்கள் ஆத்விக்கு டெய்லி ஃபிஷ்ஷு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது எப்படி கொடுப்பீங்க, என்ன சைஸில் கொடுப்பீங்க ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டெய்லி இந்த சென்ஸ், இப்போ வந்து ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா? ஸோ அடுத்த ஒரு 3-4 டேஸ்க்கு ப்ரோட்டீனுக்காக தான் நான் கொடுக்குறேன். ஸோ எக்குக்கு பதிலாக நான் ஃபிஷ்ஷு வந்து கொடுப்பேன். அப்புறம் ஒரு நாள் வந்து நான் சிக்கன் வந்து வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் திருப்பி ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் எக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இருக்கணுங்கிறதுக்காக தான். பட் மோஸ்ட்லி அவன் வந்து சிக்கன், எக்கு, எக்கு நல்லா சாப்பிடுவான், பட் சிக்கனை விட ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால் எப்படியாவது ஒரு மீலுக்கு வந்து நான் வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ண பார்ப்பேன். எய்தர் ஃப்ரை, குழம்பு மீன் அவனுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ மோஸ்ட்லி ஃப்ரை பண்ணது, அதுவும் டீப் ஃப்ரை வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். ஷேலோ ஃப்ரை, கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஷேலோ ஃப்ரை பண்ணி ஃபிஷ்ஷு வந்து கொடுப்பேன். ஸோ அவனுக்கு ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆச்சு அந்த ஃபுல் இதையும் க்ளீன் பண்ணுறக்கு. இனிமே தான் ஆக்சுவலாக எனக்கு வேலை இருக்குது. இனிமே தான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி, கப்போர்டு, டேபிள் டாப் எல்லாத்தையும் சோப் போட்டு க்ளீன் பண்ணோம், பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ ஒரு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் தாங்கும். இதில் வந்து சிக்கன் பக்கோடா போட்டார் மூர்த்தி. சிக்கன் பக்கோடாக்கு புது மசாலா செஞ்சு போட்டார், ஆனால் அதை வீடியோ எடுக்கிற அளவுக்கு தெம்பு இல்லை எனக்கு. ஸோ சிக்கன் பக்கோடா, ஆத்விக்கு தனி ஃபிஷ், எங்களுக்கு தனி ஃபிஷ். ஆத்விக் தனி ஃபிஷ் மீன்ஸ் டெய்லி ஒன்று ஒன்றா கொடுக்குற மாதிரி பேக்கெட்ஸ்.
ஸோ மொத்தமாக எடுத்து டீ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. அதனால தனித்தனி பேக்கெட். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபிஷ்ஷு, அப்புறம் ப்ரான், சிக்கன் எல்லாமே தனித்தனியாக வச்சாச்சு. இப்போ எல்லாமே ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த சிங்க் இதெல்லாமே கழுவணும். பொதுவாகவே நான் இந்த ஃபிஷ் எல்லாம் கழுவும் போது அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும். டேப் எல்லாம் வந்து ஃபிஷ்ஷை தொட்டு தொட்டு டேப் திறந்துட்டு போயிலிங்களா, அப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணும். கிச்சன் க்ளீனிங் சிஃப்னு ஒரு லிக்விட் கிடைக்கும், அதுலேயே வந்து சுத்தமாக போயிடும். இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, நம்ம லெமன் இருக்குது பார்த்தீங்களா, எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த டைல்ஸு, அந்த பைப்பு, கப்போர்டோட கதவு கூட நம்ம தொட்டுருப்போம் இல்லைங்களா, அதனால் அதை கூட நான் லெமன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிருவேன். தேய்ச்சி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சிஃப் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நம்ம சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நின்ன இடம் அந்த கப்போர்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டோம்னா அந்த இடமே வந்து ஃபுல்லாக சுத்தமாயிடும். டைம் பார்த்தீங்கன்னா 7:15 சாட்டர்டே. எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே கரு கும்முனு மேகம் வந்து ஃபுல்லாக ரெட்டியாக இருக்கு. ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் லைட் கலராக தெரியுது, ஆனால் ஆக்சுவலாக நேரில் வந்து இன்னும் நல்லா டார்க்காக இருக்கு, பயங்கர டார்க்காக இருக்கு. மழை வந்து வர்றதுக்கு ரெடியாக நிற்குது. சூப்பராக இருக்கும். ஈவினிங் நைட் வந்து இன்னொன்று, நம்ம 17th ஃப்ளோர், 17 வந்து கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 மேலே ஒரு 30 ஃப்ளோர் அந்த மாதிரி வரும். அதனால் ரொம்ப ரோட் நாய்ஸி இருக்காது, நாய்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஆல் ரைட், ஸோ இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். ஒரு ப்ராப்பரான ஒரு சாட்டர்டே நாங்கள் என்ன பண்ணுவோங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ மாற்றி பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை பை.